கேப்டன் விஜயகாந்தை பார்க்க விடமாட்டேங்கிறாங்க என்று கண்கலங்கி ராதா ரவி பேசிய வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. 1970 காலகட்டங்களில் தொடங்கி தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிப்படங்களில் நடித்து வந்தவர் விஜயகாந்த். கேப்டன் பிரபாகரன் படத்திற்கு பிறகு திரையுலகினரும் ரசிகர்களும் இவரை பாசத்துடன் கேப்டன் என அழைத்து வருகின்றனர். 1980-1990களில் தமிழ் சினிமாவின் டாப் ஹீரோக்களில் ஒருவராக இருந்தார் விஜயகாந்த். தமிழ் சினிமாவில் 20 அதிகமான படங்களில் போலீஸ் ஆபீசர் ரோலில் நடித்த ஹீரோ என்றால் அது விஜயகாந்த் தான். தன்னுடைய நடிப்பு திறமை மூலம் திரையுலகில் மட்டுமல்லாமல் மக்கள் மத்தியிலும் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர். மேலும் ரஜினி, கமல் காலத்தில் அவர்களுக்கு டஃப் கொடுக்கும் அளவிற்கு தமிழ் சினிமா உலகில் முத்திரை பதித்தவர் விஜயகாந்த். இவர் நடிப்பில் வெளிவந்த படங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் வரவேற்பையும் நல்ல வசூலையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவருடைய பல படங்கள் அதிக நாட்கள் ஓடி சாதனை படைத்துள்ளது. இவர் கடைசியாக 2010 வெளியான விருதகிரி என்ற படத்தில்தான் நடித்திருந்தார். இந்த படத்தை அவரே இயக்கி நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் 2015 இவர் நடித்து வெளியான சகாப்தம் என்ற படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் நடித்திருப்பார். இதுதான் ரசிகர்கள் அவரை திரையில் பார்த்த கடைசி படம். சினிமாவில் பிஸியாக நடித்து கொண்டிருந்த போதே அரசியலிலும் ஈடுபட்டு வந்தவர் விஜயகாந்த். நடிகர் சங்க தலைவர் உள்ளிட்ட பொறுப்புகளை வகித்த விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த 2005 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை துவக்கி தீவிர அரசியலில் இறங்கி எதிர்க்கட்சி தலைவராக உயர்ந்தார். 2016 பிறகு உடல்நிலை காரணமாக தீவிர அரசியலில் ஈடுபட முடியாமல் போனது. அதன் பிறகு தொடர்ந்து ஓய்வில் இருந்து வருகிறார் விஜயகாந்த். தற்போது தேமுதிக கட்சியை கூட அவரது குடும்பத்தினர்தான் கவனித்து வருகின்றனர். இப்படி ஒரு நிலையில் சமீபத்தில் கேப்டனின் புகைப்படம் ஒன்று வெளியாகியிருந்தது. அதில் கேப்டனின் தோற்றத்தை கண்டு ரசிகர்கள் பலரும் மிகுந்த கவலையில் இருந்து வருகின்றனர். பலரும் எப்படி கம்பீரமாக இருந்த மனிதர் தற்போது இப்படி ஆகிவிட்டாரே என்று கவலைப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேர்காணல் ஒன்றில் பங்கேற்று விஜயகாந்த் குறித்து கண்கலங்கி மனமுடைந்து ராதா ரவி பேசியுள்ளார். இந்த புகைப்படத்தை சமீபத்தில் நண்பர் ஒருவர் எனக்கு அனுப்பி யார் என தெரிகிறதா என்று கேட்டார். ஆனால் எனக்கு அது என்னோட விஜிமா என்று தெரியவில்லை என்று கண்கலங்கியுள்ளார். புகைப்படத்தை பார்த்ததுமே விஜயகாந்தை பார்க்க எண்ணி குடும்பத்தாரை தொடர்பு கொண்டேன். ஆனால் ஏன் என்னை பார்க்க விடமாட்டேங்கிறாங்க என்று தெரியவில்லை என்று பேசியிருக்கிறார். மேலும் என்னுடைய கடமைக்கு நான் கேட்டுவிட்டேன், இனிமேல் அவரை காண முயற்சி செய்ய போவதில்லை என்றும் தனக்கும் சுயமரியாதை இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். அவர் ஒரு நல்ல ஆன்மா என்றும் பார்க்க முடியவில்லை என்றும் விஜயகாந்தை பற்றி பேசும்போது கண்கலங்கி இருக்கிறார் ராதா ரவி. இப்படி ராதா ரவி பேசியிருக்கும் வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது.